நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குடிபோதையில் வேறொருவரின் வீட்டுக்குள் ஆடையின்றி நுழைந்த அதிமுக முன்னாள் எம்பியை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். குன்னூர் அருகே உள்ள முத்தாலம்மன் பேட்டையை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் கடந்த 2014 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை அதிமுக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் குடிபோதையில் ஓட்டுப்பட்டறை அருகே முத்தாலம்மன் பேட்டை குடியிருப்பு பகுதியில் உள்ள கோபி என்பவரது வீட்டிற்குள் ஆடையின்றி நிர்வாண கோலத்தில் திடீரென புகுந்தார். அப்போது வீட்டில் இருந்தவர்கள் கோபாலகிருஷ்ணனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து இரு தரப்பினரும் புகார் அளித்த நிலையில் சம்பவம் குறித்து குன்னூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற அரக்கோரம் மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் ஈரோட்டில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. 14 முதல் 19 வயது பிரிவுகளிடையே நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு, ஹரியானா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 320 மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த 17 மாணவ மாணவிகள் 5 தங்கப்பதக்கமும் 7 வெள்ளிப்பதக்கமும் 5 வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் அதிக அளவில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாதபூஜை செய்து வணங்கி ஊராட்சி பணிகளை தொடங்கி வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வடபுதுப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றவர் ஜெயலட்சுமி குப்புசாமி. இவர் தனது பணிகளை தொடங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூஜை போட்டுவிட்டு அதன் பின்னர் அங்கிருந்த 15க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்களுக்கு பாதபூஜை செய்து வழிபட்டு அவர்களை பணிகளுக்கு அனுப்பி வைத்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருவள்ளூரில் அர்ச்சகர் வீட்டில் நகைகளை கொள்ளையடித்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் வீர ராகவ பெருமாள் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருபவர் சத்யநாராயணன். இவரது வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்மநபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 21 சவரன் நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. அதில் கேந்தி பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் குமார் என்பவர் அர்ச்சகர் வீட்டில் கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இவர் மீது 40 கொள்ளை வழக்குகள் இருப்பதும் இவர் விஜயராஜ் என்பவரின் உதவியுடன் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 21 சவரன் நகைகள் மற்றும் 3.5 கிலோ வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி திருப்பூரில் உள்ள பல்வேறு இடங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் செயல்பட்டு வரும் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் ஏராளமான வெளி மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி திருப்பூரில் உள்ள குமரன் சாலை, ரயில்வே மேம்பாலம், காதர்பேட்டை, பொது மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வெளி மாநில தொழிலாளர்களின் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் திருப்பூர் எம்ஜிஆர் சிலை அருகே உள்ள திருப்பூர் குமரன் நினைவு பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் உள்ள சங்கத்தீர்த்த குளம் சுத்தம் செய்யப்பட்டது. திருக்கழுகுன்றம் நகரப்பகுதியில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் தாளக்கோவில் அமைந்துள்ளது. இந்த தாளக்கோவிலின் சந்நிதி தெருவில் அமைந்துள்ள சங்கத்தீர்த்த குளத்தில் திருத்தொண்டீஸ்வரர் உளவார திருப்பணி சார்பில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் குளக்கரையில் உள்ள படிகளில் பொருட்களை அகற்றியும் குளத்தில் தேங்கியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பாசிகளை அகற்றியும் உளவார திருப்பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான அடியார்கள் பங்கேற்று திருப்பணிகளை மேற்கொண்டனர். திரிபுராவில் முஸ்லிம்கள் தாக்கப்படுவதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் யாக்கூப் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரிபுராவில் முஸ்லிம்களை படுகொலை செய்யப்படுவதாக கூறி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கலந்து கொண்டார். நாமக்கல்லில் தனியார் நீட் பயிற்சி மையத்தை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் நீட் தேர்வில் 710 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியானது. இதில் நாமக்கல் கிரீன் பார்க் நீட் பயிற்சி மையத்தில் படித்த கீதாஞ்சலி, பிரவீன் ஆகிய இரண்டு மாணவர்கள் 710 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதே பள்ளியில் படித்த அர்ஷிதா என்ற மாணவி 705 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த நிலையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கிரீன் பார்க் நீட் பயிற்சி மையத்தின் தாளாளர் சரவணன், இயக்குநர் குருவாயூரப்பன் ஆகியோர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினர். கன்னியாகுமரியில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பனை மூலம் செய்யப்பட்ட பெட்டிகள், கூடைகள், இயற்கை உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் கண்காட்சி இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியன் வங்கியின் கோவை மாவட்ட அதிகாரி கணேஷ்ராம், பனை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யவும் இதர தொழிலாளர்களுக்காகவும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு 28 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு துறை சார்ந்த தொழில்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் கடன் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே டாஸ்மாக் ஊழியர் கொலை வழக்கில் தொடர்புடைய கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். ஒரகடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை விற்பனையாளர் துளசிதாசை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த துளசிதாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். அதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த உமேஷ்குமார் என்பவர் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அம்மாநில போலீசாரின் உதவியுடன் உமேஷ்குமாரை கைது செய்து ஒரகடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் திருமலையாம்பாளையத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவியை அமைச்சர் கயல்விழி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கோவை திருமலையாம்பாளையம் ரொட்டிகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கவி. பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த இவர் நீட் தேர்வில் 202 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்தார். இந்த நிலையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி மாணவி சங்கவியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார். மேலும் மாணவிக்கு லேப்டாப் ஒன்றையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முன்னதாக அமைச்சருடன் சென்ற மாவட்ட ஆட்சியர் சமீரன் மாணவிக்கு கைக்கடிகாரம் மற்றும் புத்தகங்களை வழங்கி பாராட்டினார்.